திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஜூன் 2 வைகாசி விசாக திருவிழா நடைபெறுகிறது. இது தொடர்பாக கோவில் இணை ஆணையர் கார்த்திக் வெளியிட்ட அறிக்கையில், முருகப்பெருமானின் ஜென்ம நட்சத்திர திருவிழாவான வைகாசி விசாக திருவிழா ஜூன் 2 நடைபெறுகிறது. முன்னதாக விசாக திருவிழா வசந்த திருவிழாவாக இம்மாதம் 24 தொடங்கி 10 நடைபெறுகிறது. விழா நாட்களில் நாள்தோறும் பகலில் சுவாமி ஜெயந்திநாதர் தங்க சப்பரத்தில் கோவில் வசந்த மண்டபத்தில் எழுந்தருளுகிறார். மாலையில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார தீபாரதனையாகி கிரிவீதி வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து கோவில் சேர்கிறார். 10 ஜூன் 2 வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு கோவில் நடை அதிகாலை 1 திறக்கப்பட்டு 1:30 விஸ்வரூப தரிசனம், 3 உதய மாத்தாண்டு அபிஷேகம், முற்பகல் 10:30 உச்சிக்கால அபிஷேகம், தீபாராதனை ஆகிறது. பின்னர் சுவாமி ஜெயந்திநாதர் கோவிலிலிருந்து தங்க சப்பரத்தில் எழுந்தருளி வசந்த மண்டபம் சேர்கிறார். அங்கு மாலையில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார தீபாராதனை நடைபெறுகிறது. தொடர்ந்து வசந்த மண்டபத்தை சுவாமி 11 வலம் வரும் வைபவமும், விழாவின் முக்கிய நிகழ்வான முனிக்குமாரர்களுக்கு சாப விமோசனம் அளிக்கும் வைபவமும் நடைபெறுகிறது. பின்னர் மகா தீபாராதனையாகி தங்க சப்பரத்தில் சுவாமி ஜெயந்திநாதர் வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளி கிரிவீதி வலம் வந்து கோவில் சேர்கிறார். பக்தர்கள் வசதிக்காக ஜூன் 1, 3 ஆகிய 2 கோவில் நடை அதிகாலை 4 திறக்கப்பட்டு தொடர்ந்து பூஜைகள் நடைபெறும் என்றார் அவர்.